இன்று காதலில் அதிகமாக பிரேக்கப் பண்ணிக்கும் போது அவங்க பிரயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன, சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? ரேடியோ சிட்டில இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேச சிவா வந்திருக்காரு. அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க சொல்ற அதுக்கு அதபடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேரண்ட்ஸ் சொல்ற படி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா. நீங்க இது எங்க தாத்தா காலத்துல இருந்தே அப்படிதாங்க நடந்துட்டு இருக்காங்க. அதை மீறி தான் எங்க பாட்டிலாம் வந்து எங்க தாத்தாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. சோ அதனால அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து லவ்ல விழுந்தாங்கன்னா அவங்களோட லவ் வந்து தியாகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ ஓ ஓ ஓகே. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு. ஓகே. சோ பர்சனலாவும் எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்தது. ஓ, நீங்க பிரேக்கப் பண்ணீங்களா இல்ல உங்களை லவ் பண்ணவங்க உங்களை விட்டுட்டு போற மாதிரியான சிச்சுவேஷன் வந்ததா? இல்ல, அவங்க விட்டுட்டு போற மாதிரி தான் வந்தது. என்ன காரணம் சொன்னாங்க அவங்க? அவங்க சிஸ்டர் வந்து வீட்டுல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வீட்டுல நைட் ஆனா அவங்க பேரண்ட்ஸ் அழுக்கிறது அந்த விஷயம் எல்லாம் அவங்களால தாங்க முடியல. ஓகே. சோ அவங்க வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க மேரிட் அண்ட் ஒரு குழந்தை வேற இருக்கு. அவங்க உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல, நான் படிச்சு முடிச்சுட்டு ஒர்க் தேடிட்டு இருக்கேன், பிஇ கிராஜுவேட். பட் ஸ்டில் அந்த பிரேக்கப்ல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்களா? இல்ல, அது ரொம்ப கஷ்டமாச்சு. ஃபர்ஸ்ட் லவ், நான் வந்து லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற நினைச்ச ஒரு பையன் நானு. என்னையும் கலைச்ச ஒருத்தவங்க அவங்க. பட் நீங்க இன்னும் அதுல இருந்து வெளியில வராம இருக்கிறதுனால என்ன நீங்க மற்றவர்களுக்கு உணர்த்த விரும்புறீங்க? உங்களுடைய காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காதல்னு உணர்த்துறதுக்காக நீங்க இன்னும் அதுல இருந்து வெளியில வராம இருக்கீங்களா, இல்ல உங்க மனசு இன்னும் அதே இடத்துல நிக்க சொல்லுதா? இல்ல, நான் அந்த மாதிரி ஒரு கேரிங் பர்சன் இது வரைக்கும் நான் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. ஏன் எங்க அம்மா விட அதிகம்னு கூட சொல்லலாம். சில நேரத்துல சில சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரியும் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இது விஷயம் வந்து நான் வேற யாருக்கிட்டையுமே பார்த்தது இல்லை. ஸ்டே டியூன், நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் கரு.